ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி. 2023 அக்டோபர் மாதம் எண்டில் ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சியால் எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு அதிகப்படியான கொஞ்சம் கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது சில பேர் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி வரதான் போகுது. ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே பிடிக்கல, ஆனால் திடீர்னு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, ஏதோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, ஹாஸ்பிட்டலே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்துட்டு இருந்தால் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. ஹாஸ்பிட்டல் போயாகணும், அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், மருந்து கொடுத்தாங்கன்னா மருந்து எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்கன்னா போடணும், இல்லை அங்கே கொஞ்சம் ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா எடுத்தாகும். இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் வர வரைக்கும் நம்ம தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது சில விஷயங்கள் வந்ததுன்னா அதற்குண்டான தீர்வை நோக்கி கண்டிப்பாக போயாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ராகு கேது பயிற்சி குறிப்பாக எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு பாதிப்புகளை அதிகம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ராகு கேதுவில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாம்பு தான், ஆனால் ராகு வந்து பாம்போட தலைப்பகுதி, விஷம் இருக்கிற இடம். கேது வந்து பாம்போட உடல் பகுதி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அந்த ராகுவை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ராகு எந்தெந்த ராசிக்காரங்களை குத்தப்போகுது, தன்னோட விஷத்தை வந்து இது காட்டப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதாவது இந்த 1.5 ஆண்டு காலம், இந்த குறிப்பாக இந்த வருட கிரகங்கள்னு சொல்லுவோம், இந்த ராகு கேதுலாம் பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கும். அதனால் அதில் ரெஸ்ட்டே கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்களாக இருக்கும். இந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி ஆகிட்டே இருக்கும். செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிடும். சந்திரன் பார்த்திங்கன்னா 2.5 நாள் 2.5 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில வருட கிரகங்கள் தான் வருஷக்கணக்காக ஒரே வீட்டில் இருக்கும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா குரு வந்து 1 வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் இருக்கும், ராகு கேது 1.5 வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் இருக்கும், சனி பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் வரைக்கும் ஒரே வீட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வருட கிரகங்களோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ குறிப்பாக மீனத்தில் ராகு இருக்க போகிறார் அடுத்து 1.5 வருஷம். அந்த 1.5 வருஷத்தில் சில ராசி சில லக்னக்காரங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் உண்டு. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல ராகு கேதுனா ஏங்க இவ்வளோ பயப்படணும், ராகு என்ன பண்ணிடும், கேது என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த அப்படி கேட்டிங்கன்னா, முதல்ல ராகு கேது எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். முதல்ல அதை நான் சொல்கிறேன். ராகு கேது அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒருத்தன் தான், ரெண்டு பேர் கிடையாது, ஒரே ஒருத்தர். அவன் வந்து ஒரு அசுரன். அதாவது எல்லாருக்கும் இந்த பழைய கதை தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிற, இந்த பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்க. ஸோ அதை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் கடைஞ்சாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, பார்க்கடலை கடைஞ்ச உடனே அதில் அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சமமாக எடுத்துக்கணும், எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். ஏன் அந்த அமிர்தத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த அமிர்தத்தை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ சாகாபரம் பெற்றுடுவாங்க, இம்மோர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அழிவே கிடையாது, கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த அமிர்தத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட் இது. ஆனால்
யதார்த்தம் என்ன அப்படின்னா, அசுரர்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து யாராலையும் அழிக்க முடியாதவங்க. ஸோ அதனால் இந்த உலகத்தையே சின்ன பின்னமாக்கிடுவாங்க, அழிச்சிருவாங்க அசுரர்கள். ஸோ அதனால் அசுரர்களுக்கு இந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு ஹிட்டன் அஜெண்டா. ஸோ இதை வந்து யாரை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணர் தான். மோகினியை அவதாரம் எடுப்பார், ஒரு பெண் ரூபத்தில் அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு லைனாக கொடுத்துட்டு இருப்பார். எல்லா தேவர்களும் லைனாக உட்காந்துருப்பாங்க அமிர்தத்தை சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா தேவர்களுக்கும் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு அசுரன் தேவர்கள் மாதிரி தன்னோட உடம்பை மாற்றிக்கிட்டு அந்த கூட்டத்தில் வந்து உட்காந்துருவான். நடுவில் அவன் கரெக்டாக யார் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன். இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து அந்த அசுரன் உட்காந்துருவான். தேவர்கள் மாதிரியே தன்னோட உடம்பை மாற்றிக்கிட்டு அவன் வந்து உட்காந்துருவான். அந்த மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய பகவான் எல்லாருக்குமே வந்து அமிர்தத்தை சப்ளை பண்ணிட்டு இருப்பார், கொடுத்துட்டு இருப்பார். லைனா கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவர் பிளேட்டில் கொஞ்சம் ஊற்றிடுவார். ஊற்றின உடனே டக்குன்னு அந்த அசுரம் எடுத்து அதை குடிக்க முற்படுவான், குடிச்சிடுவான் லைட்டாக. ஸோ உடனே அப்போ தான் அந்த சூரியனும் சந்திரனும் வந்து இது நம்மால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு, கிருஷ்ணருக்கு சைகை மூலமா சொல்லுவாங்க, இவன் வந்து நம்பால் கிடையாது, இவன் வந்து ஒரு அசுரன், இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ரொம்ப கோபப்பட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய சக்கராயுதம் சொல்லுவாங்க, ஸோ அதால் அந்த அசுரனுடைய கழுத்தை வெட்டிடுவார். ஆனாலும் அந்த அசுரன் என்ன பண்ணால், அதை அமிர்தத்தை கொஞ்சம் சாப்பிடுவான். சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த அசுரனுக்கு சாகாபரம் கிடச்சிருச்சு. ஆனாலும் சக்கராயுதத்தால் தலை வெட்டுப்பட்டாச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு அசுரன் ரெண்டு பாகமாக பிரிகிறான். அவன் தலை பகுதி உடம்பு ஒரு பகுதி. தலை வந்து ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் மாறுது. ஸோ அதுதான் ராகு கேது உருவான கதை. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே போதுங்க. இப்போ ராகு கேது உருவானதே இப்படி தான். ஸோ அப்போ ராகு கேது பேசிக்கலாக யார் அப்படின்னா, ஒரு அசுரன் தான். அவன் ரெண்டு விதமாக பிரிஞ்சிட்டான், தலைப்பகுதி ராகுவோடும் உடம்பு பகுதி கேதுவாகவும் பிரிஞ்சிட்டான். ஸோ இப்போ அவன் வந்து சாகாவரமும் பெற்றுட்டான். ஸோ அதனால்தான் கிரகங்களோட கிரகங்களாக இவனும் மாறிட்டான். சூரியன் சந்திரனுக்கு நடுவில் இருந்திருக்கான். ஸோ இந்த சூரியன் சந்திரன் தான் அந்த ராகுவை வந்து ராகு கேதுவை மாட்டி விட்டது. ஸோ அதனால் அவருக்கு என்ன ஒரு ஆத்திரம்னா, இவங்க ரெண்டு பேரால் தான் நம்ம வந்து தலை துண்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பெல்லாம் ராகு கேது நம்ம ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ இருக்கக்கூடிய வீட்டில் சம்பந்தம் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் துயரங்களை அதிகம் கொடுக்கும். ஏன்னா சுத்தமாக சூரியன் சந்திரனை ராகு கேதுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்பெல்லாம் ராகு வந்து சந்திரன் மேலே வரும்போதும் குத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் விஷத்தோடு. ஸோ இப்போ மீன ராசிக்காரங்க, மீன லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய பீரியடு. ஏன்னா இப்போ மீனத்தில் தான் அடுத்த 1.5 வருஷம் ராகு இருக்க போகுது, உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்க போகுது. ஸோ பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுடைய சந்திரன் மேலே கோச்சார ராகு வரும்போது 8 சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மாதம் மாதம் எல்லாருக்கும் சந்திராஷ்டமம் வரும், ஒரு 2 நாள் வரும். அந்த 2 நாளே பார்த்திங்கன்னா மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அதிகம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயம் பண்ணுவோம் அது சொதப்பிலாயிடும், ஏதாவது முக்கியமான விஷயத்தை மறந்துடுவோம், இல்லை தலைவலி அதிகம் வரும், ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ஒரு சொதப்பல் பண்ணிவிடுவோம். எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம 99% கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் சொதப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் அன்னைக்கு நடக்கும். ஸோ அந்த சந்திராஷ்டமத்துக்கு அன்னைக்கு ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஒரு 2 நாளே தாங்க முடியலையே மீனராசி மீனலக்னக்காரங்க, அடுத்த 1.5 ஆண்டு காலம் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் தான் இருக்க போகுது. ஏன்னா
ராகு கேது வந்து நிழல் கிரகங்க. அதில் ராகு வந்து சர்ப்பம், பாம்புடைய தலைப்பகுதி, விஷத்தை கக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஏற்கனவே சந்திரனுக்கும் ராகுவுக்கும் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு எங்கே இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் இருக்க போகிறார். அது என்னங்க நீர் ராசி அப்படின்னா, ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ராசி நீர் ராசி: மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி. இந்த மூணு ராசியும் நீர் ராசி. ஸோ அதில் ராகு இருக்கும்போது ராகுவுக்கு பவர் அதிகம், சக்தி அதிகம். ஏன்னா பாம்பு வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருக்கிறத விட நீரில், தண்ணியில் இருக்கும்போது அதுக்கு வேகம் அதிகமாக இருக்கும், ஆக்ரோஷமும் அதிகமாக இருக்கும், சக்தி அதிகம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ மீன ராசி, நீர் ராசியில் கோச்சார ராகு இருக்க போகிறதுனால அடுத்து 1.5 ஆண்டு காலம் மீன ராசி, மீன லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஒரு வீடு கட்டுறீங்களா அதுலேயும் கவனமாக இருக்கும். ஒரு நிலம் இருக்குது உங்களுக்கு, ஒரு பில்டரை கூப்பிட்டு வீடு கட்ட கொடுக்குறீங்க. ஸோ அந்த பில்டர் வந்து பில்டர்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் போடும். அது சரியாக கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, பில்டர் உங்களை ஏமாத்திடுவார், நீங்கள் கொடுத்த பணம் காணாமல் போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், மிகப்பெரிய ஏமாற்றம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு ஒரு ஃப்ளாட்டு வாங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ளாட்டுக்கு போய் பார்த்தா இன்றைக்கோ நாளைக்கோ உடஞ்சி உழுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையிலலாம் யார் போய் மாற்றுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராசி மேலே கோச்சார ராகு வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய வில்லங்கத்தில் போய் மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிளானாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸை விரிவுபடுத்துறதாக இருக்கட்டும், ஒழுங்காக ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் என்ன நல்லா தான் போயிட்டு இருக்குது, இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கத்தில் ரெண்டு கடை ஓப்பன் பண்ணானா இன்னும் பெருசாக இருக்கும், இன்னும் நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்கு பணத்தை வாங்கி ரெண்டு கடை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கடனை அடைக்க முடியாமல் இந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து அந்த கடனை அடைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த பிஸ்னஸ்லேயும் லாபம் வராது, ஸோ அதுலேயும் லாபம் வராது. கடைசியாக அந்த ரெண்டு கடையும் போயிடுச்சு, இந்த பிஸ்னஸையே ரன் பண்ண முடியாமல் விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலையும் வரும். ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம ராசியில் ராகு வரும்போது. ஏன்னா அதுதான் அந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்க. நம்ம மைண்டு தெளிவாக இருக்காது. இப்போ என்ன கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைண்டு தெளிவாக இருக்கணும்னா என்ன, நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ பாம்பு தன்னோட விஷத்தை நம்ம மேலே செலுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்கள் கண் முன்னாடி ஒரு பாம்பு இருக்குது. பார்த்த உடனே உங்களுக்கு என்ன இம்மீடியட்டாக ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னா, அலறுவீங்க, பயப்படுவீங்க, அடுத்தது என்ன பண்ணதுன்னு தோணாது, வீட்டை விட்டு வெளியில் போயிடுவீங்க, ஓடிடுவீங்க. அதுதான் நடக்கும். ராசி மேலே ராகு வரும்போது நம்மளுடைய சிந்தனை சக்தி குறையும். இது யாருக்கெல்லாம் குறையும் அப்படின்னா, மீன ராசிக்கு மட்டும் கிடையாது, மீன ராசி, மீன லக்னக்காரங்க இவங்களுக்கு, அதே மாதிரி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்க, கடக ராசி, கடக லக்னக்காரங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராகு வந்து இப்போ நீர் ராசியில் இருக்கா, நீர் ராசியில் இருந்தால் நீரில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பாம்பு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஏரி இருக்குது, ஒரு ஏரி பக்கத்துலேயே ஏரியை ஒட்டி ஒரு சின்ன குட்டை இருக்குது, ஏரிக்கு அந்த சைடு வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது, அந்த ஏரியில் ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு ஏரியில் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏரியில் இருக்க பாம்பு டக்குன்னு ஒரு நாள் பக்கத்தில் இருக்க குட்டைக்கும் வரும், அதே பாம்பு பக்கத்தில் கடலுக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி நீர் ராசியில் இருக்கக்கூடிய
ராகு நீர் ராசி எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சரி, கடக ராசி கடக லக்னக்காரங்களுக்கும் சரி பொருந்தும். இதுதான் யதார்த்தம். ஸோ அதனால் இந்த மூணு ராசி இந்த மூணு லக்னக்காரங்க அடுத்து 1.5 காலம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அடுத்து 1.5 காலத்தில் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடையலனாலும் பரவாயில்லை, ஆனால் பெரிய குழியில் போய் மாட்டிக்காதீங்க. என்னை கேட்டிங்கன்னா அடுத்த மூணு இந்த மூணு ராசிக்காரங்க அடுத்த 1.5 வருஷம் பெரிய லெவலில் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தேவையில்லாத வில்லங்கம் விவகாரம் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்காமல் இருந்தாலே போதும். அதுதான் யதார்த்தம். ஸோ ராகுவுடைய எஃபெக்ட் இப்படி தான் இருக்க போகுது. இந்த மூணு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.